அனுபவ தர்ஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புத்தகம் வாசிப்போம் வாங்க. கண்ட்ரோல் கோபம்ன்ற இந்த புத்தகம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் உள்ள நம்ம சாப்டர் 4 நம்ம பார்க்கலாம். வாங்க, இந்த புத்தகம் 4வது சாப்டர் தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க, நியாயமான கோபம் அப்படின்றது தான் இந்த சாப்டரோட பேர். நெருப்பு விறகை உண்டு விடுவது போல் கோபம் அறச்செயல்களை அழித்து விடும்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதா இங்கே வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் இங்கே மேற்கோள் காட்டுற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புத்தகத்தில். ஆமாம்ல, எதற்குமே கோபப்படக்கூடாதா? அப்படி அல்ல, நியாயமானவற்றிற்கு கோபம் வரதான் செய்யும். அதனை கையாளும் விதம்தான் ரொம்ப முக்கியம். நம்மை பாதிக்காதவாறு நாம் சரியான நிலையில் இருக்கிறோமா என நாம் தூங்கும் முன்பு நம்மை நாம் முதலில் கேள்வி கேட்கணும். சுய பரிசோதனை பண்ணும்போது இன்னும் ஆழமாக நாம் நம்மை உணர உதவுகிறது. சரமாரியாக பல கேள்விகள், இப்படியும் நபர்கள் இருப்பார்களா என வியக்க வைக்கிறது அக்கேள்விகள். How to tame your anger? Change the way you communicate. Deep breathe. Take deep or slow breathe. Dig for the extract of cause of your anger. Do some physical work. How to tame your anger? Change the way you communicate. Take deep or slow breathe. Dig for the exact cause of your anger. Do some physical work. 3 முக்கிய கேள்விகள். இந்த கோபம் தேவைதானா? இதற்கான காரணம் வந்து சரிதானா? ஏதாவது மாறுமா கோபப்படுவதால்? பிரச்சனை தீர்ந்துடுமா என்பதை கேட்டுக்கொண்டு தெளிவு பெறுவோம். எவ்வளோ கேள்விகள் நமக்குள்ளே வந்தாலும் இந்த 3 கேள்விகளை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இது நம்மளை ஒரு யோசிக்க வைக்கிது. கோபப்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த 3 கேள்விகள் நிச்சயமாக உதவும் நான் நம்புகிறேன். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஃபார் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்களை கையாளுற விதமும் அதே மாதிரி பேரண்ட்ஸு மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதம், ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. குழந்தைகளை பாதிக்காத வர நம்முடைய வாழ்வில் இருக்கிற வேணும். அவர்களின் நலன் கருதி தான் செய்ய வேண்டிய முக்கியமானது. என்னை போலவே அவனுக்கும் இல்லை என்னை போலவே அவளுக்கும் கோபம் பொத்துக்கிட்டு மூக்கு மேலே வருது என பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் கோபம் என்பது அல்ல என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். அவர்களை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். நாம் செய்வதை அவர்கள் கவனிப்பார்கள். நம்ம வீட்டு சிசிடிவி கேமரா நம்மை கவனிக்கும். நம் பிள்ளைகள்தான் என்பதை நாம் உணர்ந்தாலே பாதி விஷயம் மாறிடும். அவர்களுக்கு எதிலாவது கோபம் இருக்கா என்பதை அறிந்து அதனை முதலில் சரி செய்ய வேண்டும் அப்படின்ற இதை வந்து நம்ம யோசித்து பார்க்கலாம். நியாயமான கோபம், அதாவது ரீசனபிள் ஆங்கர் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாவற்றிலும் சரி எது தவறு எது என அவர்கள் அறிவார்கள். ஆனால் சில நுணுக்கங்களை அவர்களுக்கு அப்பப்போ நாம் அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர்களின் விடைகளின் வினோதங்களை உணர வைக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவரிடம், நாம் அன்றாடம் சந்திக்கும் நபரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அவர்களின் வாழ்வியலை சொல்லித்தர வேண்டும். முடிந்தால் நேரிலும் காட்டலாம். இவங்க தான் இப்படி, இவங்க எப்படி காய்கறி காரமாலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாரோட வாழ்வியலை நம்ம கண் கூட காட்டலாம். அப்போ தான் அவங்களுக்கு நேரடியாக பார்க்குற அனுபவம் கிடைக்கும்போது நிச்சயமாக அவங்களால நல்லது கெட்டதை உணர்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக கூட அமையலாம். நல்லது எவ்வளோலாம் நல்லது அவங்கள பற்றி நம்ம சொல்ல முடியுமோ, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கீழ்த்தனமாக நினைக்கிறதோ, இப்படி வேலை செய்கிறவங்களாம் தரம் கெட்டவங்கன்னு சொல்கிறதோ, இல்லை வந்து அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலன்னு நினைக்கிறதோ, அவங்களோட வாழ்வியல் தரம் நமக்கு எந்த அளவுக்கு, அவங்களோட அவங்க இப்படி பண்ணுறது நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது, அவங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் பாடுபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை நாம் நல்லாவே புரிய வைக்க முடியும். அப்போது வந்து எல்லாருக்குமே சக மனிதருக்கு கண்டிப்பாக நாம் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வும் அவங்களுக்குள்ள ஏற்படலாம். ஸோ பசங்கக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதை விட பசங்களுக்கு சொல்லித்தர சொல்லித்தர நம் மனதும் அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக காணும். அதனால் கோபம் வந்து வேகத்தில் கத்துறது பேசுறது, யார்கிட்ட கோபப்படணும், என்ன மாதிரி இருக்கணும், எல்லா விஷயமும்
நமக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. எதற்கு கோபத்தை நியாயம் என்கிறோம் என்பதும் நமக்கு புரியும். சும்மாவே கோபம் வரும், அதில் எந்த அர்த்தமுமே இருக்காது, ஆனால் உடம்பு தான் பாதிக்கும். ஸோ யோசிப்போம், ரீசனபிள் ஆங்கராக இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம யோசிக்கலாம். அதுக்கு இந்த படம் ரொம்ப அருமையாக கிடச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை இலை வந்து பெருசாக இருக்குது, உள்ள கேரட் வந்து சின்னதாக இருக்குது, கேரட் சின்னதாக இருக்குது, வெள்ளை பெருசு இலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதை வந்து அழகான படம், கோபத்தில் வெளியில் கொட்டுறவங்க சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா உள்ள சிறிய ஒரு விஷயமாக தான் இருக்கும், தெரியவே தெரியாது. அதாவது என்ன இருக்குது அப்படின்றது, அவங்க மனசில் என்ன இருக்குன்னாது நம்மளால் தெரியவாது செய்யணும்னு சொல்கிறோம். ஆனால் வெளியில் காட்டாமல் கோபத்தை உள்ளே வைத்திருப்பாங்களே, அவங்கக்கிட்ட தான் நாம் மிகவும் கவனமாக கையாளணும். ஏன்னா உள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக அந்த கோபம் இருக்குன்றது நமக்கு நமக்கு புரியவும் புரியாது, நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் வெளில கோபத்தை கொட்டுறவங்க ரொம்ப சுலபமாக நம்மளால் சமாளிக்கவும் முடியும், இது பண்ணவும் முடியும். ஸோ தொடர்ந்து வாசிப்போம். நிச்சயமாக இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம், அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ், பை சரண்யா.